வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இந்த வீடியோவில் சில யோசனைகள், அதாவது இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி குறிப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா இதை எப்படி செய்யலாம் அதையும் சொல்லணும்ல. அப்போ தான் யோசனை. இப்போ வந்து தளபதியார் அந்த சீட்டில் உக்காந்து 7 நாள் கூட ஆகலைன்னோம். ஆனாலும் இப்போ வந்து ஒரு பையன்கிட்ட சைக்கிள் கொடுக்குறோம், அவன் ஸ்டாண்டை தள்ளுறான் பாருங்க, அதை வச்சே சொல்லலாம். நிர்வாகங்கிறது வந்து என்னடான்னா கண்ணாடி பாத்திரம் மாதிரி, கெட்டியாக பிடிச்சா கையிலே உடஞ்சி போயிடும், லூஸாக பிடிச்சா கீழே விழுந்து உடஞ்சி போயிடும். இப்போ வந்து இந்த ஊரடங்கு, இந்த ஊரடங்கு போட்டது எதுக்கு? இந்த தொற்று பரவலை கண்ட்ரோல் பண்ணுறது. இதில் போய் காவல்துறையினர் அப்படி நடந்துக்கணும் இப்படி நடந்துக்கணும்னா, இப்போ ஃபீல்டில் வந்து கொஞ்சம் நீக்கு போக்கோடு நடந்துக்கலாம், அது வேற கதை. ஆனால் ஒரு முதல்வரே வந்து இப்படி சொல்கிறாருன்னு வைங்க, குளிர் விட்டு போயிடும். வந்து மனிதர்கள் வந்து எப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு மிருகம், அவ்வளோதான். நாம் வந்து பேசுகிறோம், சிரிக்கிறோம், சிந்திக்கிறோம், இதுதான் வித்தியாசம். மற்றபடி மனிதனும் ஒரு மிருகம்தான். இப்போ நாம் பார்க்குறோம் எல்லா பயிலும் அந்த மாஸ்கை வந்து பேசும்போது மாஸ்கை நீக்கிட்டு பேசுறது, அது எதுக்கு? வெங்காயத்துக்காக போடுறது அந்த மாஸ்கை, இப்படியெல்லாம் இருக்கும். அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது வந்து என்னடான்னா, இப்போ வந்து இந்த முதல்வர் நிவாரண நிதிக்கு நிதி கொடுத்து உதவுங்க அப்படின்னு வேண்டுகோள் விடுறார். இப்போ இது வந்து எமர்ஜென்சி, உடனடியாக இதை வந்து செய்ய வேண்டியது தான், இது தவறில்லை. அட் த சேம் டைம் அரசாங்கத்துக்கு வந்து ஆதாயத்தை வர வைக்கிறதுக்கு, அதுவும் உடனடி லாட்டரி மாதிரி, நிறைய சோர்சஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த அரசு நிலங்கள், இந்த அரசு நிலங்கள் எங்கெல்லாம் இருக்குது, எவன் வந்து ஆக்கிரமிச்சு வச்சுருக்கான், ஒரு வாரத்தில் வந்து அந்த டேட்டாவை எடுத்து இது மறுபடியும் வந்து என்க்ரோச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த ஃபியூச்சர் லிட்டிகேஷன் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இதை விற்று தொலைக்கிறான் அப்படின்னு விற்று தொலைச்சிடலாம். இது வந்து ராஜசேகர் ரெட்டி ஃபார்முலா. அப்படித்தான் அவரால் அத்தனை சமூக நல திட்டங்களையும், அதே போல் வந்து இந்த போலவரம் மாதிரி ப்ராஜெக்ட், இதெல்லாம் வந்து செய்ய முடிஞ்சது. 1 லட்சம் கோடி பட்ஜெட்டு, 1 லட்சம் கோடியில் அணைகள் கட்டுறேன்னாரு, எந்த தைரியத்தில்? இப்படித்தான். அதே போல் இந்த என்னது ரேஷன் கார்டு, எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து இந்த ரேஷன் கார்டு தான் கருதும். இது வந்து பாத்திரம் அறிந்து பிச்சை இடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் லட்சாதிபதியெல்லாம் ரைஸ் கார்டு வச்சுக்கிட்டு இருப்பான், அந்த மாதிரிலாம் இருக்குது நாட்டில். வந்து முதல்ல வந்து அரசு பணம் செலவழிகிறது ஜினையினாலாம் செலவழியுது அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதிப்படுத்தணும், அது முக்கியம். இப்போ வந்து இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன், இந்த சிச்சுவேஷனை வந்து அரசாங்கம் இப்படியும் உபயோகிச்சுக்கலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஆக்கிரமிக்கப்பட்ட அரசு நிலங்கள் இதை பற்றி டேட்டாலாம் எடுத்து இருக்கிறவனெல்லாம் முத கொடுத்து தூர போட்டு இது அரசுக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு போட வைக்கலாம். பெருசாக வந்து லைம் லைட்டுக்கு வராது இதெல்லாம், படக்குன்னு குளோபல் டெண்டர் விட்டு தலை முழிக்கிடலாம். இது ஒரு பாயிண்ட்டு. அதே போல் இந்த ஏசிபி, ஆன்டி கரப்ஷன் பியூரோ அப்படின்னு வச்சுருப்பாங்க, இதை வந்து முடுக்கி விடணும். என்ன முடுக்கி விடணும்? ஒய்எஸ்ஆர் ரெஜிமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தினசரி ஒரு 10 நியூஸ் ஆகுது வரும். இப்போ பிடிபடுற பணம்லாம் வந்து கஜானாவுக்கு வந்துடும், அது குற்றம் நிரூபிக்கப்படுது படலை அதெல்லாம் அப்புறம் கதை, அது ஒரு பக்கம். அதே போல் இந்த ரேஷன் கார்டு சமாச்சாரம் சொன்னேன், இப்போ என்ன இருக்குது எல்லா கோட்டையும் அழி முதல்ல இருந்து ஆரம்பி. இப்போ அடுத்து ஒரு 2000 ரூபா கொடுக்கணும், அதையும் கொடுத்துருவோம். எவன்லாம் வந்து எவனுடைய பேரெல்லாம் வந்து
டேட்டாவில் இருக்கோ எல்லா பயலுக்கும் கொடுத்து தொலைப்போம், அது பிரச்சனை கிடையாது. அடுத்தது ஒரு ஆன்லைன் ஆன்லைன் மூலமாக எல்லாரும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இது ஆண்டு வருமானம் இவ்வளோருந்து இவ்வளோக்குள்ளே இருந்தால் இந்த ரைஸ் கார்டு, இவ்வளோருந்து இவ்வளோக்குள்ளே இருந்தால் சுகர் கார்டு. இப்போ வந்து அரிசி கார்டுக்கு வந்து இந்த இந்த அனுகூலங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இந்த சுகர் கார்டுக்கும் வந்து சில சலுகைகள்லாம் அறிவிக்கணும். அதாவது அவனுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஏதோ சம் இது வங்கி கடன் குறைஞ்ச வட்டி ஏதோ சம்திங் அவனுக்கு ஆசை காட்டணும். சதுரங்க வேட்டையில் சொல்கிறான் இல்லையா, கருணையை எதிர்பார்க்கக்கூடாது, கருணையை எதிர்பார்த்தா காரியம் நிறைவேறாது, அவனுடைய ஆசையை தூண்டணும். இப்போ அதே போல் இந்த அரசு ஊழியர்கள், இந்த அரசு ஊழியர்களுடைய சம்பளம்லாம் வந்து எங்கெங்கேயோ போயிருச்சு. அதெல்லாம் வந்து நியாய தர்மமாக பிழைக்கிறவனுக்கு அந்த சம்பளமே பத்தலை, அது வேற கதை. பட் 100க்கு 90% எல்லாம் லஞ்சத்தில் கொழிக்கிறான். அதனால் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு பேசி இந்த மாதிரி ஒரு பேண்டிங் இது பேண்டமிக் பொசிஷன் இருக்குது, இதனால் வந்து உங்களுடைய சம்பளத்தில் ஒரு 10% ஏதோ சம்திங் நீங்கள் வந்து அரசு இந்த சிறு சேமிப்பு பத்திரம்லாம் இருக்கும்ல அப்படி வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து முக்கியமான பாயிண்ட்டு, இது வந்து ஜெகன் ஃபார்முலா ரீடெண்டர். அதாவது ஏற்கனவே விட்ட டெண்டருங்களுக்கு அதில் இத்தனை பர்சன்ட் வேலை, உதாரணத்துக்கு ஒரு 10% கூட வேலை நடக்கலைன்னு வைங்க, அந்த வேலைக்கெல்லாம் வந்து மறுபடி புதுசாக டெண்டர் கூப்பிடுறது. இதுக்கு முன்னே ஏற்கனவே டெண்டர் போட்டு வாங்கியிருப்பான்ல அவனும் இதில் கலந்துக்கலாம், அவனும் இதில் கலந்துக்கலாம். இப்போ அவன் குறிப்பிட்டதை விட குறைவான தொகைக்கு இப்போ வந்து டெண்டர் வந்திருக்குன்னு வைங்க, அவனை கூப்பிட்டு பேசுறது, இது மாதிரிப்பா நீ வந்து 100 ரூபாய்க்கு பண்ணுறன்னு இவர் வந்து 60 ரூபாய்க்கு பண்ணுறன்றார், என்ன பண்ணலாம்? அப்போ அவனுக்கு இருக்கிற ரெண்டு வழி தான், ஒன்று சரி அவனுக்கே கொடுத்துருங்க சார், இல்லை சார் அந்த 60 ரூபாய்க்கு நானே பண்ணுறேன் சார், இப்படியும் மிச்சம் பண்ணலாம் ஒன்று. அதே போல் இந்த அரசு போக்குவரத்து இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு சலுகை கூட அறிவித்தார் தளபதியார், பெண்களுக்கெல்லாம் இலவசம். இப்போ பெண் வந்து வீக்கர் செக்ஸு, பெண்களுக்கு வந்து இது அவசியம்தான் நான் இல்லைங்களே, அட் த சேம் டைம் சட்டியில் இருக்கணும்ல, அதுக்கு இப்போ வந்து எங்களுடைய எங்கள் பக்கத்தில் வந்து ஆர்டிசிக்குன்னு ஒரு கொரியர் சர்வீஸ் உண்டு, அது இருக்குது அப்படின்னு தான் தெரியும் எல்லாருக்கும், அது எந்த அளவுக்கு நடக்குதுன்னு தெரியாது. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி வந்து என்ன பண்ணாருன்னா, அரசு போக்குவரத்து துறை ஊழியர்கள் இனி அரசு ஊழியர்களாக கருதப்படுவார்கள் அப்படின்னு அறிவிச்சுட்டார். அதாவது கலெக்ஷன் இருக்குதோ இல்லையோ கஜானாலேருந்து சம்பளம் கொடுக்கணும். அங்கே போக்குவரத்து கழகத்தில் பணம் இருக்கோ இல்லையோ ஒருத்தர் ரிட்டையர் ஆனால் உடனே அவனுக்கு கொடுக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்துடணும் அப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்தார். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கொரியர் சர்வீஸ், அதாவது முக்கியமாக வந்து இந்த இது என்ன சொல்கிறது அது சரக்கு சரக்கு போக்குவரத்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன இருக்கு பின்னாடி ரெண்டு சீட்டை கழட்டி விட்டா சரியாக போச்சு, இப்படி இன்னோவேட்டிவாக யோசிக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பழனிவேல் தியாகராஜன் அவர் வந்து வித்வான் வில்வெட் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க, நல்லது. ஆனால் இப்போ வந்து மக்களிடம் அது என்ன உலகளாவிய தமிழர்களிடம் உதவி கேட்கறது இது வந்து டெம்பரவரி, இது வந்து மிஞ்சி போனால் ஒரு 15 நாளைக்கு தான் இது கண்டினியூ ஆகணும், 16வது நாள் வந்து முதல்வர் அறிவிப்பு கொடுக்கணும் இனி தேவையில்லை அப்படின்னு. இந்த 15 டேஸில் வருமானத்தை அரசுக்கு வர வேண்டிய வருவாயை பெருக்கணும், செலவினத்தை குறைக்கணும், அதான் வந்து சரியான ஒரு இதுவாக இருக்கும். அதே போல் வந்து இந்த மந்திரிங்களுக்கெல்லாம் என்னமோ சஜஷன்லாம் கொடுத்துருக்காரு, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன்னு. இது அரசியல் ஒரு கட்சி அப்படிங்கிறதே வந்து என்னென்னா ஒரு பிரமிடு மாதிரி, கீழே 10 பேர் இருப்பான், மேலே 9, மேலே 8, மேலே 7 அப்படி, அடியில் இருக்கிறவனுக்கு காலில் எறும்பு கட்சிச்சுன்னு வைங்க, அப்போ வந்து அந்த பிரமிடுக்கு வந்து எஃபெக்ட் வரும். அதை போல் இப்போ வாத்தியார் கூட முதல் மந்திரி ஆகும்போது இப்படித்தான் எல்லாம் விட்டார்,
உடனே பார்லமெண்ட் எலெக்ஷன் வந்து ரெண்டே பேர் தான் ஜெயிச்சான். அதுல ஒருத்தன் டிஎம்கேல போய் சேர்ந்துட்டான். வாரியார் வந்து பொதுக்குழு கூட்டுறாரு, கைவி கைவி ஊத்துறான் எல்லாரும். இது இங்க நான் சொல்ல வர்றது வந்து என்னடான்னா, அதிகாரம் அப்படிங்கறத வந்து ருசிக்க ஒவ்வொருத்தனுக்கும் வந்து ஆசை இருக்கும், அதை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. அதான் அங்க முக்கியம். நல்ல மேட்டரா நியாயமான மேட்டரா போ, ஸ்டேஷனுக்கு போன் பண்ணு, எஸ்ஐ கூட சண்டை போடு, அது வேற கதை. ஆனா தப்பான விஷயத்துக்கு அநியாயமான விஷயத்துக்கு போகாத அப்படின்னு சொல்லணும். அதான் பாயிண்ட்டு. இது இந்த காவல்துறை வந்து இந்த காவல்துறை எல்லாம் வந்து எப்படின்னா அவுத்து விட்டா வந்து கடிச்சு கொத்திரிடும், அது வேற கதை. அட் த சேம் டைம் நான் சொன்ன மாதிரி இந்த கண்ணாடி பாத்திரம் வந்து ஊரடங்கா, ஊரடங்கை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுமோ அப்படி மெயின்டைன் பண்ணணும். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான், மயிலே மயிலேன்னா இறகு போடுமா, போடாது. இந்த ஊரடங்கை வந்து 100% இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு டோர் டு டோர் போய் என்ன கருமோ என்ன ஏது, இப்ப அது என்ன மருத்துவமனையில் வந்து இடம் இல்லை, ஆம்புலன்ஸில் வெயிட்டிங், ஆம்புலன்ஸ்ல சேர்த்து போயிடலாம், இது என்ன காரணம் எல்லாம் வந்து என்னடான்னா, இந்த நடுத்தர வர்க்கம் இவங்களுடைய இந்த ஹிப்பாக்ரசி. எனக்கெல்லாம் வராதுப்பா, என்னது எனக்கெல்லாம் வராதுப்பா, லொக்கு லொக்கு எரிமிட்டு இருப்பான், எனக்கெல்லாம் வராதுப்பா அம்மா, எல்லாம் முத்தி போன பிறகு வருவான். அரசு மருத்துவமனைகளில் இந்த மரண சதவீதம் அதிகமாகிறதுக்கு காரணமே என்னடானா, பைசா இருக்கிற வரைக்கும் கடன் கிடைக்கிற வரைக்கும் பிரைவேட்டு, ஆகி போச்சு காஞ்சி போச்சு முத்தி போச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடும். இந்த நிலைமை இருக்கக்கூடாது. இளைதாக உள் மரம் கொள்க, அது சின்னதாக இருக்கும் போதே வந்து ஒர்க் அவுட் பண்ணி போடணும். இப்போ வந்து இந்த தடுப்பூசிக்கு வந்து உலகளாவிய டெண்டர்லாம் கோரியிருக்காரு, அதெல்லாம் நல்ல மேட்டர் தான். அதே போல இந்த ஆக்சிஜன், ஆக்சிஜன் வைக்க வேண்டிய நிலைமைக்கு வர்ற வரைக்கும் விடப்படாது, அதான் முக்கியம். இப்போ இந்த ஆக்சிஜனில் வந்து ஈரப்பதம் அதிகம், அந்த மாதிரி ஆக்சிஜன் வச்சு அதிலிருந்து அவன் மீண்டு வந்தான்னா கூட ஏதோ பிளாக் ஃபங்கஸ்ன்னு ஏதோ ஃபார்ம் ஆகுதான், இப்படியெல்லாம் இருக்கு. அதனால வந்து அது என்ன சொல்றது, அதை வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்தூறு போல கெடும், அதான் முக்கியம். அதனால வந்து முதல்வர் வந்து அமைச்சர்களுக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுக்கணும். இப்ப எங்க பக்கத்துல எல்லாம் சந்திரபாபு நாயுடு அவரு வேட்டு விடுறதுக்கு என்ன வேட்டு விடுறதுக்கு டார்கெட் வச்சிருவாரு, சுரங்கத்துறையா நீ வந்து வருஷத்துக்கு இத்தனை கோடி, நீ வந்து இந்த இதுவா மாவட்ட கருவூலமா நீ வந்து இவ்வளவு டார்கெட் அவ்வளவுதான். அதே போல செலவுக்கு வந்து சீலிங் வச்சுட்டு இருப்பாரு, இந்த வருஷத்துக்கு வந்து இவ்வளவுதான் செலவழிக்கணும். அதே போல பண்ணணும். இப்ப பணம், பணங்கிறது வந்து இருந்தால் தான் செலவழிக்க முடியும், இல்லாமல் எப்படி செலவழிக்க முடியும், எடப்பாடியார் முடியும். எடப்பாடியார் வந்து இந்த கையில் கடன் வாங்கி இந்த கையில் சம்பந்திக்கு கடன் கொடுத்துருவார், சாரி டெண்டர் கொடுத்துருவார், அது வேஸ்ட் ஆஃப் இந்தியா. அதனால கொஞ்சம் பார்த்து செய்யணும், பார்ப்போம். நன்றி வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.